டுவெண்ட்டின்னு எழுதுறேன் சைன் எயிட்டி வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டினே எழுதுகிறேன் நம்மளுக்கு தேவை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எல்லாம் ரெண்டுமே சைனாக இருக்குது அந்த ரூலை யூஸ் பண்ண போகிறோம் அந்த பார் அந்த ஃபார்மலாவை அந்த ஃபார்மலான சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏ பிளஸ் பி வேல்யூ சைன்ஸ் ஸ்கொயரே மைனஸ் சைன் ஸ்கொயர் பீனு கிடைக்கும் அப்போ ஃபோர் சைன் டுவெண்டி இன்ட்டு சைன்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ்டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபோர் சைன் டுவெண்ட்டி வெளியே எடுத்துனா சைன் சிக்ஸ்டி வேல்யூ ரூ த்ரீ பை டூ தோல் ஸ்கொயர் மினஸ் சைன் ஸ்கொயர் டுவெண்ட்டி இப்போ சைன் டொண்ட்டி ஈக்குவல்டு ரூட் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிணா த்ரீ பை ஃபோர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் அப்போ சைன் டுவெண்ட்டி வேலியூ காமனாக எடுத்தால் எல்சிஎம் எடுக்கும்போது த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் டுவெண்ட்டி பை ஃபோர்னு வரும் தேர் ஃபோர் சைன் டுவெண்ட்டி வேல்யூஸ் உள்ள மட்டில் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் ஆஃப் சைன் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் சைன்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி இன்ட்டு சைன் டுவெண்டின் டிவைட் பை ஃபோர்னு வரும் அப்போ த்ரீ சைன் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டுவெண்ட்டி டிவைட் பை ஃபோர் அப்போ ஒன் பை ஃபோர் காமனாவே எடுத்துட்டா த்ரீ டைம்ஸ் ஆஃப் சைன் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் சைன் கியூப் டுவெண்ட்டின்னு வரும் அப்போ இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா த்ரீ சைன் டிட்டான் மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டாவை வேல்யூ வீக்கோல்டு சைன் த்ரீ டீட்டான் நீங்கள் எழுதலாம் அப்போ சைன் த்ரீ த்ரீட்டா வேல்யூஸ் த்ரீ சைன் டீட்டா மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டானு நீங்கள் எழுத முடியும் தேர் ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்ட்டு சைன் த்ரீ ஏன்னு கிடைக்கும் இப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு சைன் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி தார் ஃபோர் ஒன் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி வேல்யூஸ் சைன் சிக்ஸ்டின்னு வரும் அப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு சைன் சிக்ஸ்டி வேல்யூஸ் டூ த்ரீ பை டூ தேர் ஃபோர் ரூட் த்ரீ பை எயிட் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஏர் ஃபோர் சைன் டுவெண்ட்டி இன்ட்டு சைன் ஃபார்ட்டி இன்ட்டு சைன் சிக்ஸ்டி வேல்யூ ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை எயிட் என்ஸ் ப்ரூவ் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு இதே போல் தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள் ஷோ தட் சைன் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி இன்ட்டு சைன் சிக்ஸ்டி இன்ட்டு சைன் எயிட்டி ஈக்குவல் டு த்ரீ பை சிக்ஸ்டீன் த்ரீ பை சிக்ஸ்டீன் சைன் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி சைன் சிக்ஸ்டி சைன் எயிட்டி ஈக்குவல் த்ரீ பை சிக்ஸ்டீன் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு சைன் சிக்ஸ்டி மட்டும் அடிஷ்னலாக இங்கே மல்டிபிள் ஆகிஆருக்கு அப்போ சயின் சிக்ஸ்டியோட வேல்யூ வந்து முன்னாடி போட்டுங்க ரூட் த்ரீ பை டூனு ஆஷ் இஷ்வல் இப்போ ப்ரியஸ் ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் சயின்ஸ் டுவெண்ட்டி சின்ன ஃபார்ட்டி வந்து சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டின்னு எடுத்துகிறேன் சயின் சிக்ஸ்டி வேல்யூ ரூட் த்ரீ பை டூ சைன் எயிட்டியாக சிக்ஸ்டி ப்ளஸ் டுவெண்ட்டி அதே ப்ராப்ளத்தில் ஒரு அடிஷ்னலாக சயின் சிக்ஸ்டி மட்டும் வந்துக்குது அப்போ சயின்ஸ் சிக்ஸ்டி வேல்யூ காம்னா வெளியே எடுத்துட்டு அதை ரூட் த்ரீ பை டூ வெளியே எடுத்துட்டுனா ஆஷ் யூஸ்வல் ப்ரியஸ் ப்ராப்ளம் போட்ட மாறுங்க அதே மெத்தடு அதையே நம்ம யூஸ் பண்ணும்போது கடைசி ஆன்சர் பாருங்கள் சயின்ஸ் சிக்ஸ்டின்னு கிடைக்கும் ரூட் த்ரீ பை டூனு வரும் அடிஷ்னலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கும் அதுவும் கூட இதை மட்டும் பண்ணும்போது த்ரீ பை சிக்ஸ்டின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் தட்ஸ் ஆல் இதான் அந்த ப்ராப்ளம் ஏதாவது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இதே மெத்தட் தான் அடிஷ்னலாக ஒரு சைன் சிக்ஸ்டி மட்டும் இருக்குது இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இதை பாருங்கள் ரூட் த்ரீ பை எயிட்னு கிடைக்கும் இந்த ப்ராப்ளத்தில் சைன் சிக்ஸ்டி கிடைக்குது சைன் சிக்ஸ்டியோட வேல்யூ என்ன ரூட் த்ரீ பை டூ அப்போ ரூட் த்ரீ பை எயிட்ட வந்து ரூட் த்ரீ பை டூவா மட்டும்லே பண்ணும்போது என்ன கிடைக்கும் த்ரீ பை சிக்ஸ்டின்னு கிடைக்கும் தட்ஸ் ஆல் வேறு எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீயில தேர்டில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் இந்த ப்ராப்ளம் இஸ் காஸ் டுவெண்ட்டி காசு ஃபார்ட்டி காஸ் எயிட்டி ஈக்குவல் டு ஒன் பை எயிட்டும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவல்டு காஸ் டுவெண்ட்டி காஸ் இன்ட்டு காசு எயிட்டி அப்போ தேர் ஃபோர் திஸ் வேல்யூ ஈக்குவல்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் என்னன்னா Cos டிட்டா ஈக்குவல்டு சைன் டூ sin பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் சைன் டூட்டா பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் டீட்டா எப்படி எதிலானா காஸ்டீட்டா ஈக்குவல்டு சைன் டூ டிட்டா பை டூ டைம் ஆஃப் சைன் அதை யூஸ் பண்ணுறேன் அப்போ காசு டூ cos 20 டுவெண்ட்டி அப்போ சைன் டூ டிட்டீட்டானா இன்ட்டு டூ வந்து ஃபார்ட்டி டூ டைம்ஸ் ஆஃப் சைன் எழுதலாம் எதெல்லாம் வேல்யூ அப்போ சைன் ஃபார்ட்டி பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் டுவெண்ட்டி காசை அதேபோல் வந்து டூ சைன் எயிட்டி பை டூ டைம் ஆஃப் சைன் ஃபார்ட்டின்னு ஒன் வந்து சரி எயிட்டியை வந்து டூ டைம்ஸாக மட்டும் எப்படின்னா சைன் ஒன் சிக்ஸ்டி பை டூ டைம்ஸ் ஆஃப் சைன் எயிட்டின் கிடைக்கும் தேர் ஃபோர் சைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி கேன்சல் ஆகி எயிட்டி எயிட்டி கேன்சல் ஆகிட்டு சைன் ஒன் சிக்ஸ்டி டிவைட் பை எயிட்டின்ட்டு சைன் டுவெண்ட்டின்னு வரும் சைன் ஒன் சிக்ஸ்டியாக ஒன் எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டின்னு எழுதுகிறேன் தேர் ஃபோர் ஃபோர்க்கே ஒரு டுவெண்ட்டி இருக்குது சைன் டுவெண்ட்டி சைன் டுவெண்ட்டி கேன்சல் ஆகிடும் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டான ஃபஸ்ட் செகண்ட் குவாரண்ட்டில் சைன் சைன் தான் செகண்ட் குவாரன்ட்டு ப்ளஸ் தான் வரும் ஆசோல் ஒன் எயிட்டினா கோரேஷியோ மாறாது அப்போ மீதி டுவெண்ட்டி மட்டும் தான் வரும் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேன்சல் ஆகிடுச்சினா ஆன்சர் வந்து ஒன் பை எயிட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் சப் சைன் டென் டுவெண்ட்டி டென் ஃபார்ட்டி டென் எயிட்டி ஈக்குவல் ரூட் த்ரீ அப்போ டென் டுவெண்ட்டி டென் ஃபார்ட்டி டென் எயிட்டியை சைன் டுவெண்ட்டி பை காஸ் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி பை காசு ஃபார்ட்டி சைன் எயிட்டி பை காசு எயிட்டின்னு எழுதலாம் அப்போ ஃபுல்லாக எல்சை மரத்துன மல்டிப்ளை பண்ணால் சைன் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி சைன் எயிட்டி டிவைடில் இருக்கிறது காஸ் டுவெண்ட்டி காசு ஃபார்ட்டி காசே அப்போ சைன் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி சைன் எயிட்டி வேலி ஆல்ரெடி ரூட் த்ரீ பை டூனும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அந்த எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீனில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டீனில் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள் அந்த ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளத்தை ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த ரிசல்ட் எது நீங்கள் சப்டே சப்ஜெக்ட் பண்ணுறேன் அதெல்லாம் நாமும் வச்சிக்கோங்க அப்போ சைன் டுவெண்ட்டி சைன் ஃபார்ட்டி சைன் எயிட் வேல்யூ வந்து ரூ த்ரீ பை எயிட்டு இதோடய வேலு இப்போ தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒன் பை எயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுபாரு அந்த ஒன் பை எயிட் சப்ஜெக்ட் பண்ணி கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரூட் த்ரீனு நம்மளுக்கு கிடைக்கும் த ரிசல்ட் ஓகே ஸ்டூடெண்ட் மீது ப்ராப்ளம் பார்த்து கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ